கோலி டாக் நியூஸ் புறக்கணிக்கப்பட்ட தெனாலிராமன் ஆடியோ விழா அம்மாவோட கோபம் தீந்திருக்கும் நம்பிக்கையில மீண்டும் அரிதாரம் பூசி இருக்காரு வடிவேலு ஆனா நடக்கும் சம்பவங்களையெல்லாம் வச்சு பார்த்தா வடிவேலு மீதான அம்மாவோட கோபம் இன்னமும் குறையலைன்னே தோணுது தென்னாலிராமன் படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் ஆளும் கட்சியோட டிவிக்கு கொடுப்பதன் மூலம் அம்மாவை குளிர் வச்சு விடலான்னு கணக்க போட்ட வடிவேலு தான் எண்ணத்தை தயாரிப்பாளர்கிட்ட சொல்லியிருக்காரு அதன்படியே தயாரிப்பாளர் தரப்பும் காய நகர்த்திச்சு சேனல் நிர்வாகமும் இந்த டீலுக்கு அசைஞ்சு கொடுக்கலையாம் அடுத்து தெலுங்கு யுவசக்தின்ற அமைப்பு சார்பா ஜெகதீஸ்வரர் ரெட்டின்றவர் தென்னாலிராமன் படத்துல தெலுங்கர்களை இழிவு செஞ்சிருக்கிறதாகவும் அதனால படத்தை தடை செய்யணும்னு தணிக்கை கிழுவில் மணி கொடுக்க இருப்பதா தெரிவிச்சாரு இவர் அதிமுகவை சேர்ந்தவர் எனவே இவரோட புகாருக்கு பின்னால ஆளும் கட்சியோட உள்குத்து இருக்குமோன்னு தெனாலிராமன் படக்குழுவினருக்கு சந்தேகம் எழுந்த நிலையில நேற்று தெனாலிராமன் படத்தோட இசை வெளியீட்டு விழா நடந்துச்சு வழக்கமா இது மாதிரி இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில திரைப்பட துறையைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் அணி திரண்டு வருவாங்க குறிப்பா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் பெப்சி ஆகிய அமைப்புகளோட நிர்வாகிகள் கலந்துக்குவாங்க அவங்க வேலைக்கு அழைச்சு கௌரவிக்கலன்னா கோபப்படுவாங்க தெனாலிராமன் இசை வெளியீட்டு விழாவிலேயோ திரைப்படத்துறையை சேர்ந்தவங்களோ திரைப்பட அமைப்புகளை சேர்ந்தவங்களோ ஒருத்தர் கூட வரல எனவே தெனாலிராமன் இசைய அந்த படத்தோட தயாரிப்பாளர் கல்பாத்தி அகோரம் வெளியிட இசையமைப்பாளர் இமான் வாங்கிக்கிட்டாரு